கும்பகோணம் அருகே வீரராகவபுரத்தில் உள்ள புனித ஜெபமாலை மாதா திருத்தலத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் பங்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா நாச்சியார் கோவிலில் வீரராகவபுரத்தில் உள்ள புனித ஜெபமாலை மாதா திருத்தலத்தில் ஆண்டுதோறும் தேர் பவனியை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு விழா கடந்த 15ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைநாதன் தலைமையில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையர்களால் செபமாலை, நவநாள் செபம், கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. முன்னதாக காலை திருப்பலி மற்றும் மறையுறை அருள் சிவஸ்தியான் மற்றும் மாலை ஜெபமாலை, நவநாள் திருப்பலி மற்றும் மறையுறை பங்கு சந்தைகள் நடத்தின. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட 5 தேரில் புனித அந்தோணியார், ஜெபமாலை மாதா, சம்மனசு, சூசையப்பர், ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது. தேர்பவனியின் போது பக்தர்கள் உப்பு, விலகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.